ரவிக்குமார் இருக்கார். ரவிக்குமார் வந்து நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தவங்க அப்படியே ஸ்டீரிங்க திருப்பி விட்டார். ஏயா உன் காமெடியெல்லாம் வெளியவே கொட்டிகிட்டு இருக்கே, வேஸ்ட் ஆகுது இல்லை, அது வந்து திரையில் உள்ளே வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னாரு. யார் சார் கொடுப்பாங்க நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்னு, நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நட்புக்காக மாறின அந்த ஸ்டீரிங்கு இன்னி வரைக்கும் நிற்காமல் ஓடிட்டுருக்கு. அன்று ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இன்னைக்கு 976 படம் முடிச்சிருக்கேன். 4 லாங்குவேஜும் நான் தான் டப் பண்ணுறேன், நான் தான் பேசுகிறேன். அப்போது அது அந்த கை ராசி பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இப்போ டெல்லி கணேஷ் தான் வாய்ப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் கூட தான் வாய்ப்பு கேட்குறேன். நீங்கள் மட்டும் எடுக்கிற இவங்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி அடுத்த படம் இருக்கிற போது டெல்லி அண்ணாவும் நானும் இல்லைன்னா உங்கள் யோசனை பண்ணி கேட்க. நாங்கள் தர்ணாவே பண்ணுவோம், அவர் எல்லா படத்துலேயும் எங்களை கூப்பிட்டுருவார். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்லாம் இருப்போம். இப்போ நடுவில் கொஞ்சம் தெலுங்கு படத்துக்கு போனார், 2-3 படம் அங்கே பண்ணார். அப்போ நான் தெலுங்கு பேச மாட்டேன்னு நினச்சிக்காரு பாரு, பாக தெல்சண்டி நான். அதனால் நீங்கள் எந்த லாங்குவேஜ் போனாலும் அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய எனக்கு ஒரு திறமையை நானாக வளர்த்துக்கிட்டேன், அதுதான் ரொம்ப முக்கியம். தெலுங்குக்காரங்க அவங்க ஊரில் ரமணா ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தாராம், என்ன மாதிரியே இருந்தாராம், நல்லவேற இருந்தார். அதனால் நீங்கள் ரமணாரெட்டிக்கு ஏதான உறவா ரிலேஷனா அப்படின்னு, நான் மண்டையை இப்படி ஆட்டலாமா இப்படி ஆட்டலாமா ஏதாவது ஆமான்னு சொன்னேன்னா எவர் செப்பண்டி அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டுருவாங்கன்னு சொல்லி, இல்லை சார் நான் இதுவும் இல்லை தமிழ் பையன் தான் நான் அப்படின்னு உண்மையை சொல்லி, அங்கே வந்து ஜூனியர் ரமணாரெட்டின்னு நீ பேரை வச்சுக்க ரொம்ப நல்லா பேர் வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் கூட சிரஞ்சீவியின் வால்டர் வீரையான்னு ஒரு படம் வருது, அதில் கூட நானும் சிரஞ்சீவியும் நடிக்கிறோம். ஓப்பனிங் சீனே நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்ட்லாம் அவங்க கொடுத்தாங்க. அப்போ சிரஞ்சீவிக்கு நம்மளெல்லாம் தெரியுமோ என்னமோ எப்படி அப்படின்னு நினச்சேன், ஏன்னா 80களில் எனக்கு அவர் இப்போ நல்ல பழக்கம். அதனால் சுஹாஸ்னி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் தெலுங்கு படத்துக்கு போகிறேன், அதனால் சிரஞ்சீவிக்கு ஃபோன் பண்ணி நான் யாருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே சுஹாஸ்னி ஃபோன் பண்ணி, சிறு இந்த மாதிரி மனோபாலா யாருன்னா அப்படின்னு தெரியும், மனோபாலா பற்றி நீ என்கிட்ட பேசுறியா, வை ஃபோனு எனக்கு தெரியும் அவரை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அங்கே போனோன்னா அவங்க கொடுத்த ரிசப்ஷன் அதெல்லாம் ரொம்ப பிரமாதம். இப்படி இது இப்போ போட்ட கிளிப்பிங்கில் கூட ஒரு நான் எதேச்சியாக சொன்ன ஒரு வார்த்தையை இந்த படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணார் நம்ம சுராஜ் அவர்கள். என்னன்னா ரஜினிகாந்துக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. அவர் பயங்கர கருப்பாக இருப்பார், இவர் கருப்பாக பயங்கரமாக இருப்பார் அப்படின்னு சொன்ன பாருங்க. அதை தூக்கி கரெக்டாக அப்படியே வடிவேல் கூட போட்டு வச்சு இன்னி வரைக்கும் அப்படி மனோபாலா கிளிப்பிங்ஸ்னால் நிறையா வருதுன்னா நிறைய ஒவ்வொரு இன்சிடென்ட்டு விவேக்கோட நடித்தது, சந்தானத்தோட நடித்தது, வடிவேலோட நடித்தது, இன்னி வரைக்கும் இப்போ கூட போன வாரம்லாம் யோகி பாபுவோட நடிக்கிறேன், சந்தானத்தோட மீண்டும் சந்தானம் வந்து நடிக்கிற படம், இதெல்லாம் நான் கண்டினியூஸாக நடிக்கிறதுனால அந்த ஹியூமருங்கிறது போகவே இல்லை. ஹியூமருக்காக ஒரு கிளப் ஆரம்பித்து அதுவும் 40 வருஷம் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உண்மை.